கல்வியாளர்கள் நீங்கள் கல்வி கொடுக்க தானே வந்திருக்கீங்க இல்லை காசு அடிக்கிற மிஷினுக்காக கல்வி கூடங்கள் திறந்து வச்சிருக்கீங்களா இதை யார் பார்க்க வேண்டியது அரசு தான் பார்க்க அவங்க ஃபேக்கல்ட்டி வந்து ஃபுல் டைம் இருந்தால் தானே காமிக்க போகிறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டிய இன்ஸ்பெக்ஷன் கம்மி அண்ணா பல்கலைக்கழகம் அவங்க காசு அடிக்கணுன்ற எண்ணத்தை வந்திருந்தா கூட அப்போ அண்ணா பல்கலைக்கழகம் அவங்களோட சேர்ந்து கூட்டு கலவாணியாக மாறிட்டாங்க பதினோரு ஃபேக்கல்ட்டியும் நான் இங்கே தான் பார்த்தேன்னு சொல்கிறேன் பதினோரு நபர்கள் அதே நாளில் பதினோரு இன்ஸ்பெக்ஷன் நேம் வந்து நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம்னு சொல்லி விட்னஸ் பண்ணுறேன் ஒரு லாக் புக்கை செக் பண்ணியிருக்காங்க அவருடைய சிலபஸை செக் பண்ணியிருக்காங்க அவரோட சர்டிஃபிகேட் ஒரிஜினலை செக் பண்ணியிருக்காங்க எப்படி சாத்தியம் இது ஒன்று ரெண்டும் நடக்கலாம் டெக்னிக்கல் ஏறா பதினோரு பேருக்கு எப்படி நடக்கும் எந்த தவறு பண்ணாலும் கண்காணிக்கிறதுக்கு அரசு அதுக்கு தானே இருக்கு என்ன எதுக்கு இருக்கு அவங்க பிராடத்தனம் பண்றாங்கன்னு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஐடென்டிஃபை பண்ணி அப்போவே அவங்களுக்கு கிரிமினல் ப்ரொசீடிங்கோ இல்லை அவங்க சர்டிஃபிகேட்டோ ஏன்னா இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடந்த மாதிரி தெரில ப்ளண்ட்டாக வெளியிலே இருக்குது வெப்சைட்டில் இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம் அப்போது இது நடந்திருக்குன்னா ரிப்பீட்டடாக நடந்திருக்கு ஒருத்தர் பதிமூணு கல்லூரியில் வேலை செய்ய ஏமாத்துற அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிருக்கிறாருன்னா அப்போ இந்த சிஸ்டம் அளவுக்கு ஃபெயிலியராக இருக்குது ஏன் இது வரைக்கும் பகிரங்கமாக வெளியிட மாட்டேன்றீங்க சொன்னால் என்ன சொல்லுவாங்க கண்டிஷன் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க இது ஊரே மாட்டேங்குது சர்ட்டிஃபை பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க அப்போ உருப்படியான கல்வி நிலையங்கள் இதுதான் உருப்படி இல்லாத கல்வி நிலையங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம் நான் உருப்படியான கல்வி நிலையத்தில் படிச்சுட்டு போகிறேன் தமிழக மாதிரி இருக்கு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அவங்களுடைய டெக்னாலஜிஸ் கூட தெரியாமல் அண்ணா பல்கலைக்கழகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி மொபைலில் ஏடிஎம் கார்டு விற்கிற தரத்தோட ரொம்ப ரொம்ப குறைவான தரத்தில் இருக்குன்றதாக அது எவ்வளோ மோசமாக அந்த பல்கலைக்கழகங்களில் அந்த கல்லூரிகளில் ஒர்க் பண்ணியிருந்தா இதில் பாருங்கள் எங்களுக்கு சொல்லுங்க நாங்களும் அவங்கள நம்பிட்டோம் இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் எந்த முதுகெலும்புள்ள டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இது வரைக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க வைத்தமிழனியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரப்போர் இயக்கத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க பற்ற வைத்த நெருப்பு நீங்க பற்றி எரியுதுன்னு சொல்லலாம் சரி சார் இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா இத்தனை கிட்டத்தட்ட ஒரு நூத்தி மூணு பேர் வந்து ஈடுபட்டுருக்காங்கறீங்க இருபத்தி ஆறு பேர்லாம் இருக்குன்றீங்க அப்ப அங்க சம்பளம் உங்களுக்கு வருமா உங்களுக்கு அது அவங்கதான் சொல்லணும் எப்படி வந்துச்சுன்னா லட்சக்கணக்கில் போகுமே சார் நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தா ஆளுக்கு ஐம்பதாயிரம் வாங்கினா விட ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு அஞ்சு லட்சம் சம்பளம் ஒன்று விதிப்படி கிளாஸ் எடுக்க முடியாதுங்க அப்படி அஞ்சு லட்சம் ஒரு மாசத்துக்கு வாங்குறாங்கன்னா அவங்க சேலரி எவ்வளவு இருக்கும் கோடி கணக்குல இருக்கும் இதெல்லாம் கணக்குல வந்ததா வராததா இதை பத்தி எந்த டேட்டா கிடையாது வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இவங்களுக்கு சேல்ரி போட்டாங்களா இல்லையானா காமிக்கணும் பயோமெட்ரிக் லாக் புக்கு காமிக்கணுங்க இந்த ப்ரொஃபஸர் இதான் அவரோட லாக் புக்குன்னு அவர் காமிக்கணும் நான் அந்த லாக் எடுத்தேன் இந்த இயர் இந்த காமிக்கணுங்க எடுத்தால் தானே டேபிள் காமிக்கிறதுக்கு அவங்க ஃபேக்கல்ட்டி வந்து ஃபுல் டைம் இருந்தால் தானே காமிக்க போகிறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டிய இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அவங்க காசு அடிக்கணுன்ற எண்ணத்தை வந்திருந்தா கூட அப்போ அண்ணா பல்கலைக்கழமை அவங்களோட சேர்ந்து கூட்டு கலவாணியா மாறிட்டாங்களா அங்கே இருக்கக்கூடிய குறைகளையும் அங்கருடைய அன்ஃபிட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்களா இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து போன மா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு டீம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிபிஜி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போறாங்க இன்ஸ்பெக்ட் பண்றாங்க அதே நாளில் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ ராமநாட்டில் முகமது சதக்னு ஒரு காலேஜ் அங்கேயும் இன்ஸ்பெக்ஷன் போறாங்க பாபுன்னு ஒரு ஃபேக்கல்டி முனைவர் வாங்கினவர் இந்த காலேஜுக்கு போன இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன சொல்றாங்க ஒரு ஐடி ஆட்லாம் போட்டிருக்காருங்க இங்கே தான் இருக்கிறாரு அவர் பார்த்துட்டேன் ஒரு பிஎஸ்சி முடிச்சிருக்காரு சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் அப்படின்னு விட்னஸ் பண்ணுறாரு அதே நாளில் இங்கே கோயம்புத்தூரில் அவர் ராம்நாட்டில் அக்செப்ட் பண்ணாரு இங்கே கோயம்புத்தூரில் நம்ம என் கண்ணு முன்னால் தான் உட்காந்துருக்கிறாரு இந்த வருஷம் கிளாஸ் எடுக்க போறாரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் இங்கே அக்செப்ட் பண்ணுறாரு இது எப்படி எரராக நீங்கள் கேட்கலாம் ஒருத்தர் தானே இது டெக்னிக்கல் எரர் ஏன்னா எவ்வளோ நெட்ஒர்க் எரர் இருக்கு டெக்னிக்கல் எரர் சொல்லலாம் ஒருத்தர் ரெண்டு பேரும் பதினோரு ஃபேக்கல்டிஸ் பதினோரு ஃபேக்கல்ட்டியும் நான் இங்கே தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க பதினோரு நபர்கள் அதே நாளில் பதினோரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம்னு சொல்லி விட்னஸ் பண்ணுறாங்க ஒரு லாக் புக்கை செக் பண்ணியிருக்காங்க அவருடைய சிலபஸை செக் பண்ணியிருக்காங்க அவரோட சர்டிஃபிகேட் ஒரிஜினலை செக் பண்ணியிருக்காங்க எப்படி சாத்தியம் இது ஒன்று ரெண்டு நடக்கலாம் டெக்னிக்கல் பதினோரு பேருக்கு எப்படி நடக்கும் இவங்க எல்லாம் முனைவர்கள் எப்படி அப்போ கீழ இருந்து மேல வரைக்குமே முறைகேடு இருக்க மாதிரி ஆமாங்க இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும்தான் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும்

அப்போ இது நடந்திருக்குன்னா ரிப்பீட்டடா நடந்திருக்கு ஒருத்தர் பதிமூணு கல்லூரியில வேலை செய்யறதுன்னு ஏமாத்துற அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிருக்கிறாருன்னா அப்போ இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஒரு கல்லூரி ரெண்டு கல்லூரினா பரவாயில்ல இப்போ தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் வந்து செங்கல்பட்டுல பார்த்துருக்கீங்க திருச்சி எம்எல்ஏ அவரோட இடம் அவரோட கல்லூரியில இவங்க எல்லாம் கோஸ்ட் ஃபேக்கல்டின்னு சொல்லுவோம் போகஸ் ஃபேக்கல்டிஸ் முப்பத்தி நாலு ஃபேக்கல்டிஸ் அவரோட காலேஜில் வேலை செய்கிறவங்கள முப்பத்தி நாலு பேர் வந்து வேற ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை வேலை செய்யறாங்க அதாவது அங்கேயும் வேலை செய்கிறாங்க வேற இடத்துலையும் வேலை செய்யறாங்க இப்ப இது யார் சொல்லுவோம் சம்மந்தப்பட்ட கல்லூரி தான் சொல்லுவாங்க கல்லூரி சொல்லியிருக்கணுமா இல்லையா சரி என்னை ஏமாத்திட்டாங்கப்பா ஒரு எம்எல்ஏ என்னையே ஏமாத்திட்டாங்க எனக்கே தண்ணி காமிச்சிட்டாங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் போட சொன்னாங்க என்னை ஏமாத்துனதுக்கு இந்நேரம் அவங்க சர்டிஃபிகேட்டை ரத்து பண்ண சொல்லி நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா ஏன் அவர் அமைதியா இருக்கிறாரு அப்படியே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவங்களுடைய பாருங்க கற்பக விநாயகம் குரூப்ஸ் அவங்க இதில் பாருங்க ஃபேக்கல்ட்டிஸ் அதே ஃபேக்கல்டி கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கிறாங்க வேறு வேறு கல்லூரிகள் ஒரு சட்டத்துறை அமைச்சர் தாங்க அங்கேருடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா என் கல்லூரியில் இது மாதிரி ஏமாற்றிருக்கிறாங்க ஏன் தரல அப்போ இவங்க இன்வால்வ்டா இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சே நடந்திருக்கா ஏன் இது வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய வேளாண் அமைச்சர் அவருடைய கல்லூரியில் பாருங்கள் எம்ஆர்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் அதில் போகஸ் ஃபேக்கல்டி கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி இருக்குது அதே போல தங்கபாலும் காங்கிரஸ் டிஜே அண்ட் தங்கபாலும் ரெண்டு காலேஜ் நடத்துறது அதில் பாருங்க அதே போல அந்த பக்கம் பி எம்கே நடத்தக்கூடிய கல்லூரிகளில் பாருங்க அதிமுக நடத்தக்கூடிய கல்லூரிகள் எல்லா கட்சியிலையும் யாரோ சில கல்லூரிகள் நடத்திக்கிட்டு தான் இருக்கு அந்த கல்லூரியோட ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் கோஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக எப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் டாப் லிஸ்ட்ல இருக்கு ஹையஸ்ட் கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி வேலை செய்யக்கூடிய இடங்களா இருக்கிறாங்க எப்படி இது சாத்தியம் அப்போ இவங்கெல்லாம் இந்த அதிகார மையத்தில் இருக்கிறதுனால இன்ஸ்பெக்ஷன் டீம் நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க அமைதியாக இருங்க நான் வந்து மேல இடத்துல பேசிக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லை அதனால் அந்த டீம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்களா அதை யாரும் சொல்லணும் இன்ஸ்பெக்ஷன் டீம் தானே சொல்லணும் இல்லை எங்களை ப்ரெஷர் பண்ணாங்க எங்களை வந்து இவர் அமைச்சராக இருக்கிறாரு அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் அவங்களாம் ரொம்ப தொடர்பில் இருக்கிறாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இவர் என்ன பொலிட்டிஷியனா என்ன டேரக்டர் இளைய பெருமாள் அதுக்கு அவர் தானே டெப்ளை பண்ணார் இதை யாராக இருந்தால் நீங்கள் கேம்பஸ்க்கு வெளில நின்றுங்க உங்கள் பொலிட்டிக்ஸ் வெளில வைங்க பசங்களோட எதிர்காலம் ஒரு முதுகிலும் உள்ள அதிகாரினா என்ன பண்ணியிருக்கணும் போன வருஷமே இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கணுமா இல்லையா முன்னால வைஸ் சான்சலர் சூரப்பா அவங்க இருக்கும்போது இதே போல நடந்ததாகவும் அதுக்கு நான் அந்த கல்லூரி மீது நடவடிக்கை எடுத்ததாக மாணவர்கள் எண்ணிக்கை குறைச்சி அதுக்கு அபெக்ஸ் கோர்ட் வந்து அப்ரூவ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காருல்ல அப்போ இது ப்ரீவியஸாக நடந்துகிட்டு இருக்குன்றது பிளண்டாவே தெரியல இவ்வளோ விவரங்கள் வெளில இருக்குல்லங்க பதினெட்டாயிரம் பக்கம் நானூற்றி எண்பத்தெட்டு கல்லூரிகளுடைய மொத்த டேட்டா பேஸ் பதினெட்டாயிரத்து செல்ற பக்கம் அது அவ்வளவுதான் அலசி ஆராய்ஞ்சு இவ்வளவும் கீப் பண்ணி அதை எக்ஸலாக மாற்றி ஒரு கோடிங் எழுதி அதை பைவோட் டேபிள் எக்ஸல் கொண்டு வந்து எக்ஸல்லேருந்து பைவோட் டேபிள் கொண்டு வந்து கிராஸ் செக் பண்ணி திரும்ப ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அதில் என்ன பேஸில் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது இவ்வளோ விவரங்கள் ஒரு தன்னார்வ அமைப்பாக நம்ம செய்ய முடியும் நமக்கு கிடச்சா கொஞ்சம் தான் போஸ் வச்சு ஒரு ஐஐடியில் ஒரு கோ ஒரு ப்ரோக்ராமை தட்டினா தெரிய போகுது சிம்பிளாக டேட்டா பேஸ் வச்சாலே கண்டுபிடிக்க போகிறாங்க என்னமோ நாங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க நாங்கள் பாராட்டுறோம் இந்த பாராட்டெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது இதுக்கு பாராட்டு என்ன பண்ணியிருக்கணும் இதுதான் இன்ஸ்பெக்ஷன் டீம் இவங்க இவங்க இந்த சரவணன் ஸ்ரீதர் அந்த மாதிரி ஒரு ஏஐஎம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் முப்பது பேர் இருக்கிறாங்க இவங்க தான் வேறு வேறு இடங்கள் போனாங்க இவங்க மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த சுப்பிரமணியன் முகுந்தனா அவங்க இவங்க இப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை அதை செஞ்சுருக்கணுமாலே அதுதான் தேங்க் பண்ணுறதுக்கான அர்த்தம் ஒரு தான் இவ்வளோ மக்கள் பேசுகிறாங்கல்ல வைஸ் சான்சலர் தேங்க் பண்ணுறாரு வெல்கம் பண்ணுறாரு போஸ்ட் போடுறாரு அவர் என்ன பிஆர் என்ன அவர் என்ன இதில் என்ன பப்ளிக்கில் இந்த மாதிரி வந்து அவரோட வேலை என்ன சொன்ன வேல்ராஜை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும் அவரு அந்த கட்டமைப்புல என்ன நடவடிக்கை இவ்வளவு இவ்வளவுனால தெரியாம சொல்ல போனா சிண்டிகேட் டீம் இருக்குங்க சிண்டிகேட் டீம்ல மூணு கல்லூரிகள் இருக்காங்க மூணு கல்லூரியில் ரெண்டு கல்லூரில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் வந்து வேற ரெண்டு கல்லூரிகளையுமே வேலை செய்யறாங்க இந்திரா கணேசன் கல்லூரியில ஒன்பது பேர் வேற வேற கல்லூரிகளை வேலை செய்யறாங்க இவங்கலாம் சிண்டிகேட் டீம்ல இருக்கிறாங்க இப்போ இந்த சிண்டிகேட் டீம் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் டீமை காம்ப்ரமைஸ் பண்ண வச்சாங்களா இல்ல உண்மையாவே இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் ஃபீல்டுக்கே போகலையா வெரிஃபிகேஷனே போகலையா நம்ம ஆர்டிஐ போட்டோம் கடமைக்கு ஒரு பதிலை கொடுத்து விட்டாங்களா இவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த காலேஜுக்கு நாங்கள் இந்த தேதியில் போயிருக்கோங்க அப்படின்னு ஆர்டிஐயில் கொடுத்துருக்காங்க ஆர்டிஐயில் இந்த இன்ஸ்பெக்ஷன் போன டீமை கேட்டு ஒரு பட்டியலை கேட்டு கேட்டதுக்கு கூட இந்த விசியால் தர்றதுக்கு முடியல அதுன்னு ஆணையத்தில் கிடக்கு அப்போது இங்கே வெளியில் தெரிஞ்ச கொஞ்சம் விவரத்துக்கே இவ்வளோ பூதாகரமாக இருக்குன்னா வெளில தெரியாத லேபு மாணவர்களுக்கான சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் அதெல்லாம் கட்டமைப்பு கேள்வியா இல்லையா நம்ம கேன்டீன் நம்ப சொன்னப்போல்ல கேன்டீன் பேருந்து இதுக்கெல்லா தான் கட்டணம் வாங்குறாங்களா ஹாஸ்டல் கட்டணம் வாங்குறாங்க இதுக்கெல்லாம் பில்லே கொடுக்குறதுல நிறைய பிரச்சனைகள் பார்க்குறோம் அப்போ இதை வந்து யார் உள்ளார போய் செக் பண்ணியிருக்கணும் இங்கே கிரிவன்சல் கிரிவன்சல்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒன்று வச்சுருக்கீங்க எவ்வளோ மாணவர்கள் பிரச்சனைகள்லாம் நேரடியாக அணுகி கல்லூரியோட சண்டைக்கு போய் நின்றுருக்கீங்க உங்களோட வேலை என்ன கல்லூரிகாரன் பக்கத்தில் போய் நிற்கிறதா இல்லை உங்களை நம்பி நான் படிக்க போகணேன் இந்த முட்டால் பக்கம் நீங்கள் நிற்கணுமா என் பக்கம் தானே நின்றுக்கணும் நீ கல்லூரிகளுக்குலாம் அனுமதி கொடுத்துட்டு திரும்பவும் வந்து நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் இதை விசாரிக்கிறோம் அதை கேட்குறோம் அப்படின்றதுக்கு நீங்கள் அதிகார மையத்தில் போய் என்கிறது இங்கே இங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கீங்களா ஏன் இது வரைக்கும் பகிரங்கமாக வெளியிட மாட்டேன்றீங்க சொன்னால் என்ன சொல்லுவாங்க கண்டிஷன் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க இது ஊரே மாத்திர கண்டிஷன் அப்ளிகேஷன்றது ஒரு மாதம் கொடுப்பாங்க கண்டிஷன் அப்ளிகேஷன் என்ன இப்போ நீங்கள் ஒரு விவரம் கொண்டு வரீங்க இந்த விவரத்தில் சில தப்பாக எழுதியிருக்கீங்க இல்லை சில வாரம் சரியாக இல்லை உடனடியாக உங்களை ஃபில்அப் பண்ணுவேன்னா என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன் ரொம்ப நாள் டைம் தரேன் சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க இதுதான் கண்டிஷன் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய விஷயமா அவ்வளோ இது ஒரு ஒரு வருஷத்துக்காக கண்டிஷன் அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க அப்போது இந்த கட்டமைப்பு யாருக்கு வலுவாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகம் எல்லாம் பெரும்பாலும் தனியார் கல்லூரி நிர்வாகம் அந்த நிறுவனங்களுக்கு ஆதரவாக அண்ணா பல்கலைக்கழகம் நடந்துதான்ற நடக்குதா இந்த வரைக்கும் நடக்குதான்றது பகிரங்கமான கேள்வியாக தான் இருக்குது மக்கள் பக்கத்தில் நின்றுக்கணும் அங்கே வாங்கக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லுங்களேன் அண்ணா பல்கலைகளில் எவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க யாராவது வாய் திறந்துருக்கிறாங்க இந்த மக்கள் பணத்தில் தானே அவங்க வந்து வாழ்கிறாங்க இந்த மக்கள் பணத்தில் தானே வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணுறாங்க வெளியூர்களுக்கு பயணம் பண்ணுறாங்க இந்த மக்கள் பணத்தில் தானே சேல்ரி வாங்குறாங்க எல்லாமும் இந்த மக்கள் பணத்தில் தானே அப்போ இந்த மக்கள் பணத்துக்கு உரிப்பும் உரிமையோட உறுப்படியாக ஒரு நாள் வேலை செஞ்சுருக்காங்களா யாராவது இது வரைக்கும் வெளில வந்து இருந்தால் இவர் தான் இவர் மீது நடவடிக்கை எடுங்க ஏன் பேசலை நான் ஒரு ஆசிரியர் தானே அப்போ இவங்களாம் எந்த விதமான கல்வியை இருப்பாங்க மாணவர்களுக்கு அவன் திரும்பவும் திரும்பவும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் இவங்களை குறை சொல்கிறதுலேயே இருக்கு எங்கே டைவெர்ட் பண்ணலாம் எங்கே வந்து திசை திருப்பி விடலாம் மாணவர்கள்லாம் ஒழுங்காக படிக்கிறாங்களா நீங்கள் முதல்ல கட்டமைப்பை நல்லா வைங்க சார் அதுக்கப்புறம் எங்கள் பசங்க வந்து நல்லா படிப்பாங்க எங்களுக்கான ஃபீஸபிலிட்டிஸ் இல்லை அதை முதல்ல காது கொடுத்து கேளுங்க எங்களுக்கு கேள்வி கேட்டால் பதில் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை நாங்க படிக்கிறதுக்கான எல்லாம் அந்த டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கான மெஷினரிஸ் இருந்ததுன்னா நாங்கள் செஞ்சு பார்த்துக்க போகிறோம் நீங்க என்ன பண்றீங்க முப்பது பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இதான் டெமோ காமிச்சிட்டு கிளம்பு கிளம்பு டைம் வச்சு போ போ அப்படின்றீங்க தொட்டு கூட பாக்குறது கிடையாது எவ்வளோ மாணவர்கள் அதை விட்டு வெளில வந்திருக்கிறாங்க இப்போ சிவில் நீங்க செஞ்சு பார்க்கல இப்போ நாளைக்கு திடீர்னு ஒரு வெளில கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி போகும்போது அவன் முதல் முறையாக சிமெண்ட் மண்ணு எல்லாத்தையும் வித்தியாசம் வித்தியாசம் பார்ப்பான் அங்க இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளவங்க என்ன பார்ப்பாங்க சைட் இன்ஜினியர் என்னடா நீ இன்ஜினியரிங் தானே முடித்தேன் ஏன் இவ்வளோ முழிக்கிற கடனில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தெரியும் உனக்கு தெரியாதான் நீ என்ன படிச்சுட்டு வந்தேன் என்ன காலேஜில் படித்தேன் இப்போ அவனுக்கு என்ன ஆகும் வந்த உடனே வெரி நெக்ஸ்ட் டே வேலைக்கு போகணும்ல இன்ஜினியரிங் முடிச்ச வெரி நெக்ஸ்ட் டே அவனுக்கு ரிசல்ட் வருது வரல வெரி நெக்ஸ்ட் டே வேலைக்கு போகணும் அப்படியே கூட சூழ்நில தான் நீ நிறைய மாணவர்கள் இருக்காங்க ஏன்னா கடன் வாங்கி தான் உள்ளார வந்திருக்காங்க அதுக்கு நாளுக்கு நாள் அவன் ஃபீஸ் கட்டணும் அந்த பணத்தை கட்டணும் கடனை கட்டணும் பெட்ரோல் அந்த மாதிரி கடன் இருக்குல்ல இப்போ வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் படித்ததையும் வெளில சொல்ல முடியல எனக்குடைய இன்செக்யூரிட்டியும் நான் வெளில சொல்ல முடியல அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது நான் இதுக்காக வெளியில் போய் படிக்க வேண்டியது இவங்க இந்த ஏபிசிடி இங்கே கற்றுக் கொடுத்துருந்தா நான் இஎஃப்ஜிஹே வெளியில் கற்றுக்க முடியும் இங்கே ஏபிசிடியை சரியாக தொழில் தரலன்னா நான் வெளியில் போய் ஏபிசிடியை முதல்லேருந்து படிக்கிறேன் அப்போ இதுக்காக நான் ஒரு பக்கம் வேலையும் செஞ்சுக்கிட்டு இரவு நேரத்தில் இதையும் படிச்சுக்கிட்டு அந்த காசை எடுத்து கோர்ஸும் கட்டிக்கிட்டு கடனும் கட்டிக்கிட்டு இதெல்லாம் ஒரு பக்கங்க

ஒரு வாரம் தான் டைம் கொடுத்திருக்காங்க நம்மளும் ஒரு வாரம் தான் கேட்டோம் பத்திரிகையாளர் வாரம் கேட்டோம்னா போன வாரமே வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த மிலிட்ரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளவங்களுக்குலாம் இந்த வாரம் நேத்தில இருந்து வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் கோட்டா நடந்துருச்சு அடுத்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ள ஃபில்லப் ஆயிரும் இவங்க போய் சேர்றதுக்குள்ள இந்த காலேஜுக்கு தகுதி இருக்கு இந்த காலேஜ் தகுதி இருக்கு இன்றையில இருந்தாவது நம்மளோட பிரதான கோரிக்கை என்னன்னா இன்றையில இருந்தாவது இந்த தரத்தை காம்ப்ரமைஸ் இல்லாத கல்லூரிகளை ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ணா பல்கலைக்கழகம் இரண்டாவது பிரதான கோரிக்கை இதில் முறைகேடுல ஈடுபட்ட யாரா இருந்தாலும் வைஸ் சான்சலர் உட்பட யாரா இருந்தாலும் அவங்க அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை அது எடுக்கணும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் இந்த முறைகேடுல ஈடுபட்ட ஏன்னா இதுல நிறைய போலீஸ் சர்டிபிகேட் எல்லாம் இருக்குன்னு கேள்வி போறோம் சர்டிஃபிகேட்டே காமிச்சது ஏன்னா ஒருத்தர் வந்து பிஇ வந்து நான் இந்த கல்லூரியில முடிச்சேன்னு சொல்றேன் தனலட்சுமில முடிச்சேன்றார் அதே ஃபேக்கல்ட்டி வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது டிஜியரை முடிச்சேன்னு சொல்லி காமிக்கிறார் இது எப்படி சாத்தியம் அப்போ சர்டிஃபிகேட் எது உண்மை தனலட்சுமி கொடுத்தது உண்மையா டிஜியை கொடுத்தது உண்மையாக இதை வெரிஃபை பண்ண வேண்டியது யார் அப்போ இந்த இது இதுவரைக்கும் அப்ரூவல் வழங்கினது யார் இந்த இடத்துல சரியானால் மட்டும்தான் இதற்கு பிறகாவது இந்த உயர்கல்வி கட்டமைப்பு உடையாமல் இருக்கும் பேசிக்காகவே நம்மளை சொல்லுவாங்க வி ஆர் கிராஜுவேட்டட் நாட் எஜுகேட்டட் இந்த என்ஜினியரிங் கல்லூரியிலே எப்படி இருக்குன்னா ஆர்ட்ஸு சயின்ஸு மெடிக்கலு இந்த பக்கம் பிஎடு ஆசிரியர் இருக்காது இதெல்லாம் எவ்வளோ பெரிய லா காலேஜில் கூட இப்போ கேள்வி ஸோ தென்காசியில் போன வாரம் போராட்டம் பண்ணாங்க பதினெட்டு ஃபேக்கல்ட்டி இருக்கிறதா டேட்டாபேஸில் இருக்குது இங்கே ஒம்பது ஃபேக்கல்ட்டி தான் இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு கல்லூரியில் ஃபேக்கல்ட்டி ஷார்ட்டேஜ்னு நம்ம ஏதோ செய்தியாக மட்டும் கேட்குறோம் இதை உடனடியாக பொறுப்பேற்றிருக்க வேண்டியது அண்ணா பல்கலைக்கழகத்தோட சிஏஐ அவங்களோட ஒரு வருஷத்தோட வேலையே இதுதான் அந்த வேலையே உருப்படியாக செய்யலாம் ஒரு தனியார் வேலை செய்யணும்னு எனக்கு என்ன பண்ணுவாங்க மேல இருக்கக்கூடியவங்க நீ எதுக்கு இருக்குன்னு வெளில அடிச்சு தரப்போம் இல்லையா இந்த சிஐ என்னத்த வேலை செஞ்சிருக்கு அவங்கள ஏன் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தர் பேரை கூட இதுவரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை அதே அலுவலர் அங்க உள்ளார இருக்கிறார் அதே ப்ரொபசர் உள்ளார ரெக்கார்டை பேக் டேட் போடுறாரு பின்னால மாத்துறாருன்னா நம்மளால் தடுக்க முடியுமா தெரியாது அவர் உள்ளார உள்ளாரதானே இருக்கிறாரு அந்த கட்டமைப்பு உள்ளவர் தானே இருக்கிறாரு இப்போ இது வரைக்குமே போகாமலே இருந்து இப்பதான் போறாங்களா எவ்வளோ சந்தேகங்களை எழுப்பியிருக்கு அப்போது இதையே வெளிப்படையாக இந்த நிர்வாகம் சொல்லலை இவர் தேங்க் பண்ணுறதெல்லாம் நமக்கு அது தேவையே கிடையாது இவர் தேங்க் பண்ணணும்னா இப்போ சொல்லப்போனால் நம்மளை போல் நிறைய கல்வியாளர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க டேட்டா இது கொஞ்சம் போல் வெளில வந்திருக்கு ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர் போல் இவங்க நன்றி தெரிவிக்கிறது எங்கன்னா இவங்க செயல்பாட்டில் தான் நான் ஒரு அஞ்சு பேரை இவங்க தான் இந்த நான் இதுக்கு காரணம் அவங்க மீது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கிறேன் ஒரு சாதாரணமாக ஏடிஎம் இது நம்ம சிம் கார்டு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவன் பயோமெட்ரிக்கை செக் பண்ணி உடனடியாக சிம் கார்டு கொடுக்குறான் நம்பரும் சொன்னால் போதும் உடனே ஒரு டிவைஸாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி நெட்டை கனெக்ட் பண்ணி மஞ்சிங் வாங்கிட்டு உடனடியாக சிம் கார்டும் கையில் கொடுக்குறது ரொம்ப எளிதான ப்ராசஸ் இந்த மாதிரி மொபைலில் ஏடிஎம் கார்டு விற்கிற தரத்தை விட ரொம்ப ரொம்ப குறைவான தரத்தில் இருக்குன்றதான் ஒன்று அவங்களுடைய டெக்னாலஜிஸ் கூட தெரியாமல் அண்ணா பல்கலைக்கழகம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அது எவ்வளோ மோசமானது விவகாரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி அந்த சூரப்பாவுடைய அதை தான் சொல்ல வந்தேன் சூரப்பாவுடைய அந்த ட்வீட்டை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இது இருக்குன்னா அப்போ எல்லா ஆட்சி காலகட்டத்திலையும் இந்த பிரச்சனை தான் இருக்குது தமிழகம் எந்த இடத்துல கவனம் செலுத்த வச்சு உயர்கல்வியில் இன்ஜினியரிங் காலேஜுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் இவங்களுக்கு சேல்ரி உறவுக்கும் பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துலையும் பிரச்சனை இருக்குது அதே போல் தனியார் பல்கலைக்கழகங்களையும் போதுமான சேல்ரி கொடுக்குறதில்ல அப்படின்றாங்க இது வந்து உள்ளார இவங்க போகிற இன்ஸ்பெக்ஷன் டீம் தான் விசாரிக்க முடியும் அதனால தான் வந்து ஆசிரியர்கள் நிறைய பேர் ஜம்ப் ஆகுறாங்க அதனால தான் நாங்கள் மேக்கப் பண்ணுறோன்றாங்க கல்வியாளர்கள் நீங்கள் கல்வி கொடுக்க தானே வந்திருக்கீங்க இல்லை காசு அடிக்கிற மிஷினுக்காக கல்விக்கூடங்கள் திறந்து வச்சுருக்கீங்களா இதை யார் பார்க்க வேண்டியது அரசு தான் பார்க்கணும் இது இன்னொரு குடும்பம் என்னென்னா இப்போ இந்த விசாரணை அறிக்கையின் மீது விரைவாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும் இதை இன்னமும் காலந்தால்தான் ஏற்கனவே ஒரு வாரம் கொடுத்துருக்கீங்க வெல் அண்ட் குட் ஓ ஒரு 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 ஆக்காம ஒரு வாரத்துக்குள்ள கேட்குற வரைக்கும் சந்தோஷம் ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு பிறகு உடனடி நடவடிக்கை தேவை அந்த அறிக்கையின் மீதான நடவடிக்கை தான் தேவை இப்போ விசாரணை தானே நடக்குது அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசில் இருக்குது ரெண்டாவது இது வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக உறுதி செய்யணும் மற்ற பல்கலைக்கழகங்களை அவர்கள் வந்து இப்போவே மற்ற பல்கலைக்கழகங்கள் விவரங்கள் கேட்டிருக்கலாம் இன்னொரு பிரச்சனை என்ன இது இருக்குன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு தான் முதலமைச்சர் அவங்க அந்த பல்கலைக்கழகங்களை அனுமதி கொடுக்குறாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா இந்த எல்லாம் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே லீவ் போட்டுட்டு அட்டண்டன்ஸ்க்கு மட்டும் இங்கே வர்றாங்க அப்படின்னு கேள்விப்படும் இப்போ அந்த டேட்டா பேஸ் வெளியில் எங்கேயும் கிடையாது இல்லை இப்போ வெளியிட சொல்லுங்க இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க போய் தீர்மானம் போட்டு தானே இவங்களுக்கு பல்கலைக்கழகங்கள் வருது அங்கே சட்டமன்றத்தில் தானே இதுக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் இந்த மாதிரி பல்கலைக்கழகம் உருவாகணும் அரசாணை உருவாகுது அதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதலமைச்சரோ அந்த குழுக்கள் தானே வேலை செய்கிறாங்க உயர்கல்வி பிரிவுன்னு தானே வேலை செய்கிறாங்க அப்போ இந்த பல்கலைக்கழகங்கள் விவரங்கள் தண்ணிச்சே நேரம் வெளியிட்டிருக்கணுமா இல்லையா நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி என்னை யாரும் கேட்க முடியாது நான் வைக்கிறதா எக்ஸாம் நான் வைக்கிறதா பாஸ் காசு கொடுத்தா தான் பாஸ் போடுறீங்களா இது யார் கேட்டுருக்கணும் அரசு கேட்டுருக்கணும் இப்போ இவ்வளோ பிரச்சினையாச்சு இல்லை எந்த பல்கலைக்கழகமாக டீம்டு யூனிவர்சிட்டியாவது நாங்கள் எங்களை விவரங்களை வெளியிடுறோம் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருந்தால் அந்த பல்கலைக்கழகங்களில் அந்த கல்லூரிகளில் ஒர்க் பண்ணியிருந்தா இதில் பாருங்கள் எங்களுக்கு சொல்லுங்க நாங்களும் அவங்கள நம்பிட்டோம் இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் எந்த முதுகலும் உள்ள டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இது வரைக்கும் அறிவிச்சிருக்குறாங்க அப்போ இவங்களாம் என்னதுக்கு பல்கலைக்கழகம் நடத்தி மக்களை ஏமாத்துகிறாங்க இது வெறும் காங்கிரீட் கட்டடம் காசு அடிக்கிற மிஸ்ஸுங்க அங்கே நாசிக்கு பதிலாக இங்கே கல்லூரி கல்லூரியாக திறந்து வச்சிருக்காங்க இதை குவாலிட்டி செக்கிங்கில் இதுக்கு மேலும் டைலூட் பண்ணாங்க ஏன்னா இந்த உயர்கல்வி ஏன் ரொம்ப முக்கியம் அடிப்படை கல்வி எந்த அளவுக்கு முக்கியமும் உயர்கல்வியும் அளவுக்கு முக்கியம் உயர்கல்வி முடித்தா அவன் நிறைய ஆந்திரப் வர முடியும் இன்றைக்கி தமிழ்நாடு ஏன் ஒரு சுயசார்போடு பெரும்பாலும் நடக்குதுன்னா நிறைய அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அவங்கவுங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் போய் பாருங்கள் சாலைகளில் பாருங்கள் தெருக்களில் பாருங்கள் அவங்கவுங்க சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வியாபாரம் பண்ணுறாங்க கிடைக்கிறத வச்சு அதை பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த உயர்கல்வி வந்ததை என்ன பண்ணியிருக்கணும் இது இன்னும் மெருகூட்டி இருக்கணும் அவங்கள ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக மாற்றிருக்கணும் அவங்க ஒரு ஆந்திரப்ரனர்ஸாக மாற்றிருக்கணும் திரும்பவும் இவங்க ஸ்லேவ்களை உருவாக்குறாங்கன்னா இந்த உயர்கல்வியில் இருக்கைய ஓட்டையாக இல்லை எத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வெளில வந்திருக்கிறாங்க இது டிஆர்பி ராஜா அவங்களுக்கு தெரியாதான் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் தானே உயர்கல்வியில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய நீங்கள் தயார்படுத்தி அனுப்பக்கூடிய மாணவர்கள் எனக்கு இவ்வளோ தூரம் ஃபிட்டாக இருக்காங்க ஃபிட்டாக இல்லை அவரும் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணால் அவர் தெரிஞ்சிருக்கணும் இல்லை நேரம் அவர் யாரை கேட்டுக்கணும் பொன்முடி அவங்களை கூப்பிட்டு இருந்த பாருங்கள் மாணவர்கள்ட்ட உயர்கல்வியில் இவ்வளோ லேப்ஸ் இருக்கிறதா பார்க்குறோம் நீங்கள் தயார்படுத்துறோம்னா உங்களை நம்பி தான் நாங்களே இருக்கிறோம் ஏன்னா இவங்க தான் அந்த கட்டமைப்புக்குள்ள வந்து வேலை செய்கிறாங்க அரசோடைய பொதுத்துறை நிறுவனத்துக்கும் வர்றாங்க அப்போ நீங்கள் அவங்களை தயார்படுத்துறது முக்கியம் ஏன் இது வரைக்கும் அவர் பேசலை இது ஏதோ ஒரு கல்லூரி சார்ந்த பிரச்சனையோ ஒரு பிரிவினர் மாணவர்களுக்கான பிரச்சனையோ அல்ல அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படி சின்னதாக்கிட்டால் அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது மொத்த தமிழ்நாட்டுக்கான ஒரு குரல் மாணவர்களுக்கான எதிர்காலத்துக்கான குரல் இவங்க தான் இங்கே பிரிட்ஜு கட்டுறாங்க பாலம் கட்டுறாங்க மருத்துவமனை கட்டுறாங்க வீடுகளை கட்டுறாங்க இவங்க தான் இங்கே லேப் டிசைனிங் பண்ணி கொடுக்குறாங்க பைப்லைன் டிசைனிங் பண்ணி கொடுக்குறாங்க இதே நபர்கள் தான் இங்கே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே கேபிட்டல் ஆஃப் த ஐடியா உருவாக்குறாங்க இவங்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கணுமா இல்லையா அதனால அரசு வந்து இந்த கட்டமைப்பில் உள்ள லேப்ஸ் கொஞ்சம் போல வெளியில் வந்திருக்க இன்னும் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவங்க நிறைய கண்டுபிடிக்க முடியும் அதை செஞ்சிருக்கணும் அதை தான் நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கும் நீங்கள் சொல்லுவதை சொல்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அரசு அதிகாரிகளை அரசு காப்பாற்றுது கல்லூரி அலுவலர்களை கல்லூரி காப்பாத்துது மாணவர்கள் யார் காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம எழுது மொத்தமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் வைப்போம் மக்களை இந்த விஷயத்துல முடிவெடுக்கட்டும் நன்றி சார் நன்றி